பசும்பொன் கிராமத்தில் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தின் முகப்பில் இரண்டு மண்டபங்கள் அமைக்கப்படும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அறிவிப்பு ஐந்து ஐ அதிகாரிகள் பணியிட மாற்றம் தமிழக அரசு அதிரடி முறையான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு விதிகளை பின்பற்றியே கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்தல் நடத்தப்படும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு திட்டவட்டம் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் போது அதனை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் தமிழ்நாட்டில் உள்ள நூற்று எண்பத்தி ஐந்து தொகுதிகளில் பூத் கமிட்டி அமைக்கும் பணி விஜய் மக்கள் இயக்கம் தீவிரம் தீபாவளி பண்டிகையை ஒட்டி நவம்பர் ஒன்பதாம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் அமைச்சர் சிவசங்கர் பேட்டி அண்ணாமலை ஆறு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களை படிக்க வேண்டும் திண்டுக்கல் லியோனி விமர்சனம் சந்தர்ப்ப அரசியல்தான் திராவிடம் வானதி ஸ்ரீனிவாசன் காட்டம் திமுக ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பில்லை பிபிஎஸ் குற்றச்சாட்டு வடமாநில தொழிலாளர்களை கட்டுப்படுத்த உள்நுழைவு அனுமதி சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் சீமான் வலியுறுத்தல் எகிப்தில் கார்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து முப்பத்து ஐந்து பேர் உயிரிழப்பு இஸ்ரேல் தாக்குதல் ஹமாஸின் விமானப்படை தளபதி உயிரிழப்பு உலகக்கோப்பை கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் நியூசிலாந்து வீரர் ரச்சின் ரவீந்திரா சதம் விளாசி அசத்தல் இந்த ஆண்டு நடந்த ஐ பி எல் தொடரின் இறுதிப் போட்டி கடவுள் எழுதிய அற்புதமான திரைக்கதை போல இருந்தது சிங் தோனி உலக உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதல் தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்